ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெட் என்பிசி அண்ட் டென் ஜாப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தற்போதைக்கு டெட் எக்ஸாம் கூடிய பிரிவில் வரப்போகுது, அதாவது நெருங்கிக் கொண்டே இருக்குது, இன்னொரு 10 days தான் இருக்குது. ஸோ அந்த டெட் எக்ஸாமுக்கு பயன்படும் வகையில், நிறைய மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் நாங்கள் என்விரான்மெண்ட் ஸ்டடீஸான ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப்பாக நம்ம இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்குறது முன்னாடி கிளிக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனே வந்து சொல்லுவோம். மற்றும் எது மாதிரியான வீடியோ உங்களுக்கு நோட்ஸோ இல்லை கிளாஸ் எப்படினா வீடியோ போடணும்னு கேட்குற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பயன்படும் வகையில் போடப்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். அதாவது நீர்த்த சுண்ணாம்பின் வேது பேர் என்ன? மொதல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால்சியம், ஆப்ஷன் பி கால்சியம் ஆக்சைடு, ஆப்ஷன் சி கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் டி கால்சியம் பைகார்பனேட். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்களா, ஆப்ஷன் சி கால்சியம் ஹைட்ராக்சைடு. இரண்டாவது க்வெஸ்சன், பரப்பு மற்றும் அடிவெளி மண்டலத்திலிருந்து வெளிக்கு விடப்படும் அதிகப்படியான டேஸ் கதிர்களை பசுமை இல்ல வாயுக்கள் தடுக்கிறது. இதுக்கான ஆப்ஷன் ஏ புரோதா கதிர்கள், ஆப்ஷன் பி காம கதிர்கள், ஆப்ஷன் சி மைக்ரோ அலைகள், ஆப்ஷன் டி அகசிவப்பு கதிர்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புரோதா கதிர்கள். மூன்றாவது க்வெஸ்சன், வன உயிரினம் என்பது டேஸ், அதாவது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்து விலங்குகளும் வனத்தீர்த்தல் இருப்பது, ஆப்ஷன் பி அனைத்து தாவரங்களும் விலங்குகளும் வனாந்திரத்தில் இருப்பது, ஆப்ஷன் சி அனைத்து தாவரம் மற்றும் விலங்குகள் காட்டுத்தனமாக வளருதல், ஆப்ஷன் டி இயற்கையான வாழ்விடத்தில் வாழக்கூடிய அந்த உயிரினங்களும். இதுக்கான ஆன்சர் வன உயிரினங்கள் என்பது டேஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இயற்கையான வாழ்விடத்தில் வாழக்கூடிய அந்த உயிரினங்களும் இதுக்கான ஆன்சர். அடுத்தது நான்காவது க்வெஸ்சன், புதுப்பிக்கக்கூடிய இயற்கை மூலம். இதுக்கான ஆன்சர் நீர், அதாவது புதுப்பிக்கக்கூடிய இயற்கை மூலம். இதுக்கான ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் ஏ களிமண், ஆப்ஷன் பி மணல், ஆப்ஷன் சி நீர், ஆப்ஷன் டி படி எரிபொருள்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நீர். அடுத்தது ஐந்தாவது க்வெஸ்சன், மிக அதிகமாக உள்ள பசுமை இல்ல வாய்வு எது? ஆப்ஷன் ஏ மன்னார் உரிய மிகு வளம். இதுதான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐந்தாவது க்வெஸ்சனுக்கு. அடுத்ததாக ஆறாவது க்வெஸ்சன், புவியின் ஓசன் அடுக்கு மெலிதலினால் ஏற்படும் தீமைகள். ஆப்ஷன் ஏ புவி பரப்பின் சராசரி வெப்பநிலை படிப்படியாக அதிகரித்தல், ஆப்ஷன் பி வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவு குறைத்தல், ஆப்ஷன் சி அதிக அளவு புரோதா கதிர்கள் புவியின் பரப்பை அடைதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அதிக அளவு புரோதா கதிர்கள் புவியின் பரப்பை அடைதல். அடுத்தது ஏழாவது க்வெஸ்சன், புதுப்பிக்கக்கூடிய இயற்கை மூலம் டேஸ். ஓகே, ஆப்ஷன் சி புதுப்பிக்கக்கூடிய இயற்கை மூலம் டேஸ். இதுக்கான ஆன்சர் நீர். அடுத்தது மிக அதிகமாக உள்ள பசுமையில் வாய்வு எது? ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு. இதுக்கான ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு. அடுத்ததாக ஒன்பதாவது க்வெஸ்சன், புவியில் உள்ள மொத்த நீர் அளவில் நன்னீரின் விழுக்காடு என்ன? 3%. புவியில் உள்ள மொத்த நீர் அளவில் நன்னீரின் விழுக்காடு என்ன, எவ்வளவு? 3%. அடுத்தது மரக்கட்டை விவசாய விளைபொருட்களை மற்றும் விலங்கு சாணங்களை எரிப்பதால் உண்டாகும் புகையினால் ஏற்படும் விளைவு என்ன? சுவாச கோளாறுகள் தான் ஏற்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுவாச கோளாறுகள். அடுத்தது 11வது க்வெஸ்சன், வளிமண்டலத்தில் கீழடுக்கு என்ன? ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ட்ரோபோஸ்பியர். 12வது க்வெஸ்சன், உலக சுற்றுச்சூழல் ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் நாளில் கொண்டாடப்படுகிறது. ஜூன் 5 கொண்டாடப்படுகிறது. அடுத்தது 13வது க்வெஸ்சன், வேம்பு என்பது என்ன? இதுக்கான ஆன்சர் உயிர் பூச்சிக்கொல்லி. வேம்பு என்பது என்ன? இதுக்கான ஆன்சர் உயிர் பூச்சிக்கொல்லி. அடுத்ததாக 14வது க்வெஸ்சன், உலகிலேயே மிக பெரிய காற்றாலை பண்ணை இருக்கும் இடம் எங்கே? இந்தியாவில் தான் அதிகமான மிகப்பெரிய காற்றாலை இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா. லண்டன் பனிமூட்டத்திற்கு காரணம் வளிமண்டலத்தில் உள்ள அதிகப்படியான டேக்ஸ் ஆக்சைடுகளாகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 16வது க்வெஸ்சன், தேசிய வன கொள்கையின் முக்கிய கோட்பாடு என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சுற்றுச்சூழல் சமநிலை. 17வது க்வெஸ்சன், மீண்டும் மரக்கன்றுகளை நடாமல் மரங்களை வெட்டுவது டேஸ். ஆப்ஷன் ஏ காடுகளை அழித்தல். இதன் பெயர் வந்து காடுகளை அழித்தல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 18வது க்வெஸ்சன், அதாவது சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான ஐக்கிய நாடு கூட்டம் 1992 ஏற்படுத்தப்பட்டது, இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி புவி உச்சி மாநாடு என்று அழைக்கப்படுது. புவி உச்சி மாநாடு என்று அழைக்கப்படுது. அடுத்தது 19வது க்வெஸ்சன், புகழ் வாய்ந்த தாஜ்மஹாலின் பொலிவான தோற்றம் குறைந்ததற்கு காரணம் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அமிலமலை தான் காரணம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அமிலமலை. அடுத்தது 20வது க்வெஸ்சன்,
அடுத்ததாக 20வது கொஸ்டின், குமிழ் வெற்றிடம் பல்புகளுக்கு பதிலாக இதை பயன்படுத்தினால் டேஷ் 40 மோ மின் ஆற்றலை சேமிக்கலாம். அதாவது குமிழ் வெற்றிட பல்புகளுக்கு பதிலாக இதை பயன்படுத்தினால் 40 எம் மின் ஆற்றலை சேமிக்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, குழல் விளக்கு. அடுத்ததாக 21வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றை வனவிலங்கு அழியுதலுக்கு சரியான காரணம் என்ன? வாழ்விட சிதைத்தல். அதாவது கீழ்கண்டவற்றில் வனவிலங்கு அழிவதற்கான சரியான காரணம் என்ன? வாழ்வியல் சிதைத்தல். அடுத்தது 22வது கொஸ்டின், மழைநீர் சேகரித்தல் அவசியமாவதற்கு காரணம் என்ன? இதுக்கான ஆன்சர் புவி பரப்பு மற்றும் நிலத்தடி நீர் மட்டம் குறைதல் காரணமாக மழைநீர் சேகரித்தல் அவசியமாவதற்கு காரணம். இதுக்கு ஆன்சர் பி, புவி பரப்பு மற்றும் நிலத்தடி நீர் மட்டம் குறைத்தல். அடுத்ததாவது கொஸ்டின், 23வது கொஸ்டின், இதயத்தை சுற்றியுள்ள இரண்டடுக்கு படலத்தின் பெயர் என்ன? பெரிகார்டியம். இதயத்தை சுற்றியுள்ள இரண்டடுக்கு படலம் என்ன? படலத்தின் பெயர் என்ன? பெரிகார்டியம். அடுத்தது 24வது கொஸ்டின், நீலகிரி தார் மான் பாதுகாப்பிடம் இடம் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முதுமலை வன உயிரி சரணாலயம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 25வது கொஸ்டின், நிலநடுக்கத்தின் போது செய்யக்கூடாதது எது? கூரைக்கு கீழ் பாதுகாப்பு தேடுதல். ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சர், கூரைக்கு கீழ் பாதுகாப்பு தேடுதல். அடுத்தது 26வது கொஸ்டின், கழிவு குப்பை பொருட்களை கரிம நச்சுத்தன்மையுள்ள மற்கும் மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய 4 வகையாக பிரிக்கலாம். இவற்றில் எது கரிம கழிவ குப்பைக்கு எடுத்துக்காட்டாகும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, காய்கறி கழிவு. காய்கறி கழிவுகள் கரிம மற்றும் கழிவு குப்பைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது 27வது கொஸ்டின், உலக அளவில் மிக அதிகமாக காணப்படும் பேரழிவுகள்? பூமி அதிர்ச்சி தான். உலக அளவில் மிக அதிகமாக காணப்படும் பேரழிவுகள் ஆப்ஷன் பி, பூமி அதிர்ச்சி. அடுத்தது 28வது கொஸ்டின், இந்தியாவில் மிக மோசமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் பி பீகார், ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி ஆந்திர மாநிலம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆந்திர மாநிலம். இந்தியாவில் மிக மோசமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலம் ஆந்திர மாநிலம். அடுத்ததாக 29வது கொஸ்டின், தீமை விளைவிக்கக்கூடிய கழிவுகளினால் சுற்றுச்சூழல் அதிகம் பாதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? நிலத்தடி நீர் மாசுபடுவதனால. அடுத்து 30வது கொஸ்டின், புதுப்பிக்கக்கூடிய இயற்கை மூலம் நீர், ஆப்ஷன் டி நீர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதுவரைக்கும் நாம 30 கொஸ்டின் என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ் பிஎட் டெட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ மேலும் எங்களுடைய கல்வி செய்திகள் மற்றும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் மற்றும் இன்ஃபர்மேஷன் அனைத்துக்கும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒவ்வொரு போடுற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.